ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாவையின் பாதையில் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட வெட்டிங் அனிவர்சரிக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த இன்னொரு கோல்டு கிஃப்ட்டு பற்றி பார்க்கலாம் பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோவில் டாப்பில் அட்டாச் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இனி இந்த வீடியோவில் என்ன வாங்கியிருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த ஜுவல் பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி செவன்த்து பர்ச்சேஸ் பண்ணது இது சிட் ஸ்கீம் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது டைரெக்டாக அமௌண்ட் கொடுத்து வாங்கினது தான் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா வந்து காது மாட்டி இது வந்து சைடு மாட்டல் என்கிட்ட வந்து காது மாட்டி வந்து கிடையாது சைடு மாட்டல் வந்து போடணுங்கிறது எனக்கு ஆசை யாராவது போட்டுட்டு போகும்போது அப்பப்போ என் ஹஸ்பண்ட்டை காட்டுவேன் இதே மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஸோ அவர் வந்து சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி இந்த இடவை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தது தான் டுவெண்ட்டி செவன்த்து ஈவினிங் வந்து அவர் ஆஃபீஸ் விட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி அதுக்காக பெர்மிஷன் போட்டுட்டு தான் வந்தார் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலருந்து கிளம்புறதுக்கு செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி எனக்கு வந்து கிளம்பி போகிறதுக்கு இஷ்டமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜுவல்ல பார்த்து அவசர அவசரமாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வர முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிட்ஸ் ஸ்கீம் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணால் வேஸ்டேஜ் வந்து தேவையில்லாமல் கொடுக்க வேண்டியது இருக்கும் அது வந்து அந்த அமௌண்ட்டு வந்து நமக்கு லாஸ் தான் ஸோ சிட்ஸ் ஸ்கீம் இல்லாமல் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை என் ஹஸ்பண்ட்டை வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஆனால் வந்து அவர் கேட்கவே இல்லை கட்டாயம் போய் தான் ஆகணும் நான் வந்துவிட்டேன் கிளம்புன்னு என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனார் ஸோ நானும் வேறு வழி இல்லாமல் தான் கிளம்பி போனேன் இருந்தாலும் வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்தாலும் கோல்டு ரேட்டு இன்னும் இருக்க இருக்க இன்க்ரீஸ் ஆகும் அதனால் பரவாயில்ல வாங்கிக்கிடுவோம் போதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசை தேத்திக்கிட்டு கிளம்பி போயிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜிஆர்டியை ரீச் பண்ணுறதுக்கே செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு அங்கே போய் பார்த்தா அந்த சைடு மாடல் டிசைன்ஸில் அந்தளவுக்கு டிசைன்ஸே இல்லை அதாவது கலெக்ஷன்ஸே இல்லை ஒரு நாலஞ்சு டிசைன் தான் வச்சுருந்தாங்க ஸோ நான் அந்த கையில் வச்சுருக்க இந்த டிசைனில் தான் வெயிட் வேரியேஷன்ஸில் வந்து நிறைய காதுமாட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செயின் செயினாக சின்ன சின்ன செயினாக வேவ்ஸ் மாதிரி அசம்பிள் பண்ணியிருப்பாங்களா அதே மாதிரி ஒரு காது மாட்டி இருந்தது சைடு மாடல் அந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது பட் அது சின்ன சின்ன செயின்ஸாக இருக்கிறதுனால லைஃப் அந்தளவுக்கு வராது அப்புறம் வந்து முடியும் பிடிச்சி பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் அந்த மாடலை வந்து செலக்ட் பண்ணலை ஃபைனலாக வந்து நான் செலக்ட் பண்ணது இது தான் ஸோ இதில் நான் செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு பவுண்டில் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் பட் அது காதில் வச்சு பார்க்கும்போது அந்தளவுக்கு பார்வையாக தெரியல ஃபைனலாக நான் இது வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒன்றரை பவுனுக்கு கொஞ்சம் மேலே ஸோ இதை தான் ஃபைனலாக நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் இந்த சைடு மாட்டலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்குது ஃபஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் வந்து க்ரீன் கலர் எனாமல் வச்சுருக்காங்க இன் பிட்வீனில் வந்து ஹேங்கிங்ஸ் இருக்குது அதில் வந்து ரெண்டு முத்து மாதிரி வச்சுருக்காங்க அடுத்த லேயரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எனாமல் வச்சு திலகம் ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இன் பிட்வீனில் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு முத்து வச்சு ஹேங்கிங்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் இந்த மாட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்புறம் அது கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருந்தது அதில் வச்சுருந்த டிசைனு தென் அங்கே இருக்க சேல்ஸ் பர்சன் கூட இது இன்னைக்கு மார்னிங் தான் வந்தது இந்த டிசைன் ரொம்பவே நியூ டிசைன் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு அப்படிலாம் தோணலை இது ஓல்டு டிசைன் மாதிரி தான் தோணுச்சு எனக்கு வந்து காதில் வச்சு பார்க்கும்போது எது ஆப்டாக இருந்ததோ அதை தான் நான் செலக்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் இது வெயிட் அதிகம் அப்படிங்கிறதுனால லைஃப் வரும் அப்படிங்கிறதுனாலையும் தான் இதை செலக்ட் பண்ணேன் பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள் தென் ஹெச்ஓடி நம்பர்லாம் அந்த குக்கியோட பேக் சைடில் போட்டிருக்காங்க அதை தான் நான் வந்து இருக்கேன் பாருங்கள் தென் அந்த மாட்டியை வந்து நான் ஷாப்பில் வச்சு போட்டு பார்க்கும் போது இப்படி தான் இருந்தது ஃபுல்லாக போடலை ஜஸ்ட்டு அந்த கொக்கியை வந்து மாட்டிட்டு இன்னொரு சைடு வந்து கையை வச்சு ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க கம்மலோடு நான் சேர்த்து மாட்டலை ஸோ நல்லா கொஞ்சம் பார்வையாக தான் இருந்தது அடுத்து இந்த மாட்டி வாங்கினதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் மே டுவெண்ட்டி செவன்த் வந்து கோல்டு ரேட்டு வந்து ஒரு கிராமுக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் அந்த மாட்டியோட வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு கிராமு பதிமூணு கிராமுக்கு ஒரு அறுபத்திரெண்டு மில்லிகிராம் வந்து கம்மி ஃபஸ்ட்டு போட்டிருந்த வேஸ்டேஜ் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க ஸோ அதை கம்மி பண்ண சொன்னதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் போட்டாங்க பட் வந்து எனக்கு திருப்தியாக இல்லை நானே இருந்து ஒரு ஆசிலேஷனோட ஜொல் வாங்கலாமா வேண்டாமான்னு போயிருந்தேன் ஸோ இந்த வேஸ்டேஜை வந்து ஒரு காரணமாக காட்டி ஜொல் எதுவும் வாங்காமல் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்ட வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம எதுவுமே வாங்காமல் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவரும் இவ்வளோ தூரம் நம்ம இதுக்காக கிளம்பி வந்துட்டோம் எதுவுமே வாங்காமல் எப்படி போகிறது ஏதாவது ஒன்றாவது வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ எனக்கு வந்து நோஸ் ஸ்பீன் போடணும்னு ஆசை ஆனால் வந்து நோஸ் பியர்சிங்லாம் நான் பண்ணது கிடையாது அப்பப்போ ஸ்கெட்சு இல்லை ஸ்டிக்கர் போட்டு ஏதாவது மூக்கில் வச்சு பார்ப்பேன் எப்படி இருக்கும் மூக்கு குத்துனா அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்து ஒரு நோஸ் ஸ்பீன் மட்டும் வாங்கிக்கிட்டேன் நோ ஸ்பின் வாங்கிட்டு பில் போடுறதுக்கு கவுண்டரில் என் ஹஸ்பண்ட் நிற்கும் போது அந்த மேனேஜர் அகைன் அவர்கிட்ட வந்து நீங்கள் கேட்ட அதே வேஸ்டேஜ் பர்சன்டேஜுக்கே நான் ஹையர் லெவலில் பேசி அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவரை கன்வீன்ஸ் பண்ணிட்டாரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இவ்வளோ தான் எங்களால் முடியும் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவுக்கு மேலே எங்களால் கம்மி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொன்னார் நாங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மேனேஜர் வந்து நீங்கள் கேட்ட அதே பர்சன்டேஜுக்கு நான் கம்மி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை வந்து கன்வீன்ஸ் பண்ணிட்டாரு என் ஹஸ்பண்டும் நீ கேட்டால் அதே பர்சன்டேஜுக்கு தான் கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல இனி என்ன வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதுக்கு மேலேயும் நான் மாட்டேன்னு சொன்னேன்னா எனக்கு ரெண்டு திட்டு விழும் சரி ஓகே அப்படின்னு நானும் வாங்கிட்டேன் ஏன்னா வந்து பதினோரு மாதம் ஒரு சிட்டு போட்டு நான் அந்த ஜுவல் வாங்குறதுக்குள்ளே கோல்ட் ரேட் வந்து கட்டாயம் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஒரு கிராம் வந்து டென் தௌசண்ட்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஸோ இந்த வேஸ்டேஜை கம்பேர் பண்ணுறப்போ கோல்ட் ரேட் அதிகமானால் வந்து எனக்கு வந்து இது லாபம் தான் ஸோ வந்த வர லாபம் அப்படிங்கிற மாதிரி நான் அன்றைக்கி வந்து அந்த ஜுவல்ல வந்து வாங்கிக்கிட்டேன் ஃபைனலாக ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் இருந்த வேஸ்டேஜ் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜாக மாற்றி கொடுத்தாங்க டோட்டல் ரிடக்ஷன் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் கம்மி பண்ணி கொடுத்தாங்க கோல்டுக்கு மாத்திரம் ஆன அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மாட்டியோட வெயிட்டு டுவெல் பாயிண்ட் நைன் த்ரீ எயிட் கிராம்ஸு ஸோ இன்ட்டு கோல்டு ரேட் போட்டிங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வேஸ்டேஜுக்கு மாத்திரம் ஆன அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இதே இது ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே வந்திருக்கும் ஸோ ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபா வந்திருந்தது டோட்டலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபா அந்த இருபத்தி அஞ்சு ரூபாயை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாக வாங்கினாங்க இதே இது நான் வேஸ்டேஜ் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜுக்கு வந்து பே பண்ணியிருந்தேன்னா டோட்டலாக நான் கெட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து அன்றைக்கி ஒரு லட்சத்தி மூவாயிரத்துக்கிட்ட வந்திருக்கும் ஸோ வேஸ்டேஜ் கம்மி பண்ணதுனால எனக்கு அன்றைக்கி ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து லாபம் தான் ஸோ நீங்களும் டேக்கில் போட்டிருக்க அதே வேஸ்டேஜுக்கு வந்து பே பண்ணாமல் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து யூபிஐ பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கிஃப்ட் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஒன் லேக் வரை பே பண்ணுறவங்களுக்கு த்ரீ ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் ஒன் வந்து த்ரீ லேயர் டிஃபன் கேரியர் ஒன்று அடுத்தது வந்து ஸ்டீல் இட்லி குக்கர் அடுத்தது வந்து ஒரு மில்க் பேனு அப்புறம் சர்விங் பார்ட்டு இதில் நான் செலக்ட் பண்ணது தேர்ட் ஒன் தான் இது வந்து ட்வின் பேர்ட்ஸ் பிராண்டோடது இது வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மில்க் பேன் ஒன்று அப்புறம் ஒரு குக்கிங் பார்ட் மாதிரி ஒரு லிட் கொடுத்துருந்தாங்க இந்த லிட்டு வந்து ரெண்டுக்குமே காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அடிக்கணமான நல்ல ஸ்ட்ராங்கான வெசலாக தான் இருந்தது ஹேண்டிலுமே நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அடுத்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மில்க் பேனு இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது ஹேண்டிலும் சரி அஸ் வெல் அஸ் அந்த வெசலும் சரி தென் இதுவும் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து பிடிக்கும் தென் இது வந்து காது மாட்டி வாங்கினதுக்குள்ளே பில்லு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் இந்த பில்லுலேயும் போட்டிருப்பாங்க அடுத்து யாராவது வந்து ஓரியான ஆப்பில் வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கூப்பன்ஸ் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சில்வருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரும் கோல்டுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆஃபரும் கிடைக்கும் வாங்கின நோஸ் நோஸ்பீனாக அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு நினச்சேன் பட் என் ஹஸ்பண்ட் விடலை இனி எப்பப்போ வருவோன்னு தெரியாது ஸோ இப்போவே வந்து நீ மூக்கையும் குத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பட் வந்து எனக்கு வலிக்குமோன்னு ரொம்ப பயம் அதனால் வேண்டான்னு சொன்னேன் ஆனால் என் ஹஸ்பண்டு அங்கே இருக்க ஆசாரி என்னெல்லாம் சேர்ந்துட்டு சின்னதாக எறும்பு கடிக்கிற மாதிரிதான்மா இருக்கும் வலிக்காது அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க நானும் டெலிவரி பொயினே தாங்கிட்டோம் இதை தாங்க மாட்டோமான்னு மனசை சமாதானப்படுத்திட்டு மூக்கை குத்திக்கிட்டேன் ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா மூக்கு குத்துறதுக்கு வந்து கன்ஷாட் கிடையாது மேனுவலாக தான் குத்துனாங்க காதுக்கு மத்திரம்தான் வந்து கன்ஷாட்டு தென் மூக்கு குத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தனியாக சார்ஜ் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் குத்தும் போது அந்தளவுக்கு வழி தெரியல தென் திருக்கெல்லாம் போடும்போது பயங்கரமாக வலிச்சது ஒன் வீக் வரை அந்த பெயின் இருக்க தான் செய்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நோ பின்னோட பில்லு டோட்டலாக ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம்ஸ் இருந்தது ஸ்பின்னு அதில் வந்து ஸ்டோனோட வெயிட்டை மைனஸ் பண்ணது போக உள்ள நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் லெவன் மில்லிகிராம்ஸு ஸோ கோல்டுக்கு ஆன அமௌண்ட்டு அஸ் வெல் அஸ் ஸ்டோனோட ப்ரைஸு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக ஆன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸு சிம்பிளாக ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரியான நோஸ் பின் தான் வாங்கினேன் அந்த ட்ரேலேருந்து நோஸ் பின்னை செலக்ட் பண்ணும்போது போது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸாக இருக்க நோஸ் பின் தான் எடுத்தேன் பட் வந்து மூக்கில் போடும்போது அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தான் இருந்தது நோஸ்பினை வந்து கடையிலேயே வச்சு போட்டதுனால அதை வீடியோ எடுக்க முடியல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சிசூன் இன் அனதர் வீடியோ பாய்